வேளாண்மை துறையில் வருவாயை அதிகரிக்கும் வகையிலும் தென்னை சாகுபடி குறிப்புகள் மற்றும் தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்து அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் பெற முடியும். அந்த வகையில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. வேளாண் வருமானத்தை வரும் 2022 ஆண்டு இரட்டிப்பாக்கும் வகையில் இளைஞர்களை வேளாண் துறையில் அதிக அளவில் பங்கேற்க செய்யும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தென்னை மரம் ஏறுவது குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் அமைந்துள்ள தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் தேசிய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஸ்காட் அறிவியல் நிலையமும் இணைந்து தென்னை மரத்தின் நண்பர்கள் என்ற தலைப்பில் பல்வேறு கிராமங்களில் தென்னை குறித்த பயிற்சிகளை இளைஞர்களுக்கு வழங்கி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டம் அருகே அணியாபரநல்லூரில் 7 நாள் பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் தென்னை மரத்தின் முக்கியத்துவம், அதன் பயன்கள், அதன் மூலம் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டு பொருட்கள் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக தென்னை மரம் ஏறுவதற்கான பயிற்சியும் இதில் அளிக்கப்பட்டது. இதற்கான கருவிகளையும் தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கியது. இதில் ஒரு பெண் உட்பட 20 இளைஞர்கள் பங்கேற்றனர். இளைஞர்களால் முடியும் என்கிற போது இளம் பெண்ணான என்னாலும் தென்னை மரம் ஏற முடியும் என்ற நம்பிக்கையை இந்த பயிற்சி தமக்கு அளித்துள்ளதாகவும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகள் வருமானம் கிடைப்பதாகவும் அணியாபரநல்லூரை சேர்ந்த பெண் பேபி தெரிவித்தார். தென்னை மரம் ஏற பயிற்சி சொல்லி தராங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வருமானம் ரொம்ப கம்மி, இந்த தென்னை மரம் ஏற ஆட்களும் ரொம்ப கம்மி. அதனால இப்போ இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு 6 நாள் அங்க இருந்து சொல்லி தராங்க, எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், அது மூலமா நாங்க வருமானத்தை எப்படி கூட்டுறது அப்படின்றத பத்தி எங்களுக்கு தெளிவா சொல்லி தந்திருக்காங்க. ஆம்பளைங்களாலதான் சாதிக்க முடியும் இல்ல, பொம்பளை பிள்ளைங்களாலையும் முடியும். அதுக்கு ஒரு உதாரணமா நான் எங்க ஊர்ல இருந்து வரணும் அப்படின்றதுக்காண்டி என்னை வந்து ஊக்கப்படுத்தினது தலைவர் தான். அவங்க ஊக்கத்தின் பேர்ல நான் வந்து தென்னமர ஏறைக்கு தனி பொம்பளை பிள்ளையா எங்க ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன். இதே போல் இந்த தென்னை வளர்ச்சி வாரியம் அளித்த பயிற்சி மூலம் தென்னை விவசாயத்தை அதிகரிக்கவும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததாக பயிற்சி முடித்த பாரதி என்ற இளைஞர் குறிப்பிட்டார். தென்னை மரம் நிறைய வளர்த்துக்கிட்டு வராங்க விவசாயிகள், ஆனா அத பராமரிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஏறி இறங்குற அந்த மாதிரி வசதி இங்க இல்ல யாருக்கிட்டையும். அதனால இதுல எங்களுக்கு வருமானமும் வருது, இது தென்னை விவசாயத்தை பத்தி விவசாயத்தையும் நாங்க வளர்க்க முடியும் எங்களால. அதனால அந்த ஒரு நல்ல இதுல நாங்க இதை பத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்க முன்னுரிமை எடுத்து நாங்க வரோம். இதபடி நாங்க விவசாயத்துக்கிட்ட நல்லா எடுத்து சொல்லினோம்னா அவங்க இன்னும் அதிகப்படியா தென்னை மரத்தை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இது பண்றோம்.